வெல்கம் டு மின்ஹா கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கஜூர் பண்ண போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது மைதா. மைதா வந்து 1/2 kg எடுத்திருக்கேன். அடுத்து sugar powder எடுத்திருக்கேன். அது 200 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து வனஸ்பதி. வனஸ்பதி வந்து 150 கிராம். 50 கிராம் நெய். ரெண்டத்தையும் வந்து மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஒரே ஒரு முட்டை, தேவையான அளவு உப்பு, பால். பால் எதுக்குன்னா நம்ம தண்ணியை ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் இதை வச்சு தான் நம்ம வெளைய போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போது மைதா 1/2 kg எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது உப்பு. உப்பு எப்பயுமே போடணும். போட்டால்தான் அது ஸ்வீட் வந்து எடுத்து கொடுக்கும். நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த முட்டையும் இந்த பொடிச்ச பவுடர் சுகரையும் சேர்த்து அரைச்சிட்டு வரணும். மிக்சியில் அரைச்சிட்டு வரேன். கண்ணா சார். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அரைச்சிட்டேன். அந்த ஒரே ஒரு முட்டையோட நம்ம பவுடர் பண்ணியிருக்க சுகரையும் சேர்த்து அரைச்சோன்னே பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும், கேரமில் மாதிரி இருக்கும். இதை வந்து ஆட் பண்ணுங்க. அடுத்தது இந்த வனஸ்பதியை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இந்த வனஸ்பதி. இதில் வந்து நான் 150 கிராம் வனஸ்பதி சேர்த்துருக்கேன். 50 கிராம் நெய் சேர்த்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வனஸ்பதி நெய்லேருந்து தான் நம்ம பண்ணுவாங்க. அப்புறம் தேவைப்படும் போது நம்ம அந்த பால் ஆட் பண்ணி பிணைஞ்சிக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் எப்படி பிணையணும்னு. நம்ம எப்பயும் பிணையிற மாதிரி சப்பாத்தி பதத்தில் பிணையும். சப்பாத்தி பதத்தில் அதோட கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கணும். நான் இப்போ பிணைஞ்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த மாதிரி பாருங்கள், தண்ணியே இல்லாமல் இருக்குது. நம்ம தண்ணியே போடக்கூடாது. பால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணணும். ஃபுல்லாக எடுத்து ஊற்றிடக்கூடாது. பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நம்ம பிணைஞ்ச மாவு இந்த மாதிரி சாஃப்டாக இருப்பாருங்க. நல்லா கை உள்ளே போகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இதை வந்து ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். இதை மூடி போட்டு வச்சிடுறேன். 1/2 hour ஆகட்டும். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு மாவு. இப்போ நம்ம எடுத்து பரத்திட்டு கட் பண்ணி போடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கணும் ரவுண்டு. நம்ம எப்பயுமே ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி போடுற மாதிரி தான். ஆனால் ரொம்ப தின்னாக போடக்கூடாது, கொஞ்சம் திக்காக போடணும். ஏன்னா நம்ம வந்து போட்டுட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி பொரிக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த அளவு திக்னஸ் போதும். நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம்தான். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். விரும்புகிற ஷேப் கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயராக வேணுமா ஸ்கொயரு, டைமண்ட் ஷேப் வேணுமா டைமண்ட் ஷேப்பு, இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஆல்ரெடி காய வச்சுட்டேன். எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு. இப்போ இதை போடலாம். இது சிம்மில் வச்சு தான் பொரிக்கணும். ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. ஏன்னா இது உள்ளே வேகாது, வெளியே மட்டும் கருகிடும். நம்ம எந்த ஷேப் வேணாலும் போடலாம். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் கூட போடலாம். மீடியமாக வைங்க. ரொம்ப சின்னவையாக ரொம்ப கரியாக வேணும். மீடியமாக வச்சுருக்கேன். அப்போ தான் கரியாக வரும். இது ரொம்ப மொறுமொறுன்னு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாஃப்டாக இப்போ நம்ம முறுக்கு வந்து சுடும்போது எடுக்கும்போது சாஃப்டாக தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் முடிச்சு தன்னாலே மொறுமொறுன்னு ஆகும்ல, அந்த மாதிரி தான் இதுவும். ரொம்ப மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இந்த ப்ரௌனிஷாக மாறினவுடனே எடுத்துருங்க. பாருங்கப்பா இந்த ஸ்டேட்ஸ், இந்த கன்சிஸ்டன்சி, இந்த கலர் இருக்கணும் ப்ரௌனு. இதோட ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகிடக்கூடாது.
இப்போவே நம்ம எடுத்துறோம் இந்த ஸ்டேஜ்ல எடுத்தாதான் நல்லா இருக்கும் பாக்கும்போது சாஃப்ட்டா தெரியும் கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா கிறிஸ்பி ஆயிடும் இதோட ஹையா வச்சீங்கன்னா ரொம்ப பிளாக் ஆயிடும் தயவு செய்து ஹையா வச்சு பொரிச்சிடாதீங்க மீடியம்லயே வச்சு இது பண்ணுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு டைமண்ட் ஷேப்லயும் போட்டிருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பும் போட்டிருக்கேன் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பாய்